அவதூறு வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணனை உணவருந்து விடாமல் போலீசார் காலம் தாழ்த்துவதாக கூறி இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரைப்பட சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் இந்து முன்னணி அமைப்பின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளராக பொறுப்பில் உள்ளார். இவர் சமூக வலைதளங்களில் கிறிஸ்தவ மதம் குறித்து அவதூறு பரப்பியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நாகர்கோவில் சைபர் கிரைம் போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை நாகர்கோவில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கனல் கண்ணன் விசாரணைக்கு ஆஜரானார். 4 மணி நேரமாகியும் அவர் வெளியே வராததால் இந்து முன்னணி அமைப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வெளியே அனுப்பப்பட்ட கனல் கண்ணன் தன்னிடம் விசாரணை மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே போலீசார் காத்திருக்க வைத்ததாக குற்றம் சாட்டினார். இன்ஸ்டாகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் லிங்க், எந்த டவுன்லோட் பண்ண, எந்த ஷேர் ஷாட்ல வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டேன். அவங்க டாக்குமெண்ட் சைன் பண்ண சொன்னாங்க, அதையும் கொடுத்துட்டேன். அதே மாரி போனவங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரமும் காணல. அதாவது எங்களை காக்க வைக்கிறாங்களா, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. எல்லா விளக்கங்களும் கட்ட குறைக்கும், விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போனவங்களும் எந்த வரைக்கும் காணல. அதாவது நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட், சாப்பிடலாம் நான் மயக்கம் போட்டு வந்தோம், பிரச்சனை பெருசாயிடும். உணவருந்துவதற்காக சென்ற கனல் கண்ணனை மீண்டும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசாருடன் இந்து முன்னணி அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.